ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஹஸ்பண்ட் வந்து என் டாட்டருக்கு இந்த ப்யூபர்ட் எஜுகேஷன் ஹார்மோன்ஸ் பற்றி செக்ஸ் எஜுகேஷன் பற்றிலாம் பேசுறதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்க இட் இஸ் குட் அதுக்கான இருக்கா உங்களால் அதை பேச முடியும் இல்லை எனக்கு தெரியாத அதை பற்றி நான் ஏதாவது தெரிஞ்சுட்டு தான் படிக்கிறேன் அதனால ஹஸ்பண்ட்க்கு அந்த எஜுகேஷன் இருக்குது அவருக்கு அதை பற்றி பேசணும் பண்ணணும் தெரியுது ஸோ அதனால் அவங்க வந்து பேசுறாங்கன்ற போது இது தப்பு கிடையாது அப்பா தான் பையனுக்கு சொல்லணும் அம்மா தான் வந்து பொண்ணுக்கு சொல்லணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது கேர்ள் சைல்டு இஸ் கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபுள் ஹர் ஃபாதர் வந்து பார்க்கக்கூடாது உனக்கு அப்படி தோணும் பையன் இடத்துல தொட்டா தொட்டாக இருக்கும் ஏற்ற வீட்டில் வந்த பையன் இருக்கான் ஆப்போசிட் பில்டிங்கில் அந்த பையன் இருக்கான் உன் கிட்ட கூட இந்த அளவுக்கு தான் பழகணும் இந்த பவுண்ட்ரி செட் பண்ணிக்கணும் தாத்தா கிட்ட வந்து எல்லாம் உட்காறது இனிமேலாம் இருக்கக்கூடாது கிட்ட போயிட்டு உட்காரதுலாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லா வாட்டியும் அனைவரும் பேசிட்டுருக்காங்க செக்ஸ் எஜுகேஷன் ப்யூபர்ட்டி எஜுகேஷன் ஹார்மோன் எஜுகேஷன் இது எல்லாமே ஏஜ் அப்ராப்ரியேட் அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஓவர் டூவாக இருக்கக்கூடாது ஸோ அது இப்போ எங்கே போய் நிற்கிதுன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது ஒரு வருஷம் எங்கள் அப்பா என் கூட இல்லைனா கூட பரவாயில்ல ஏன்னா என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது ஸ்டடீஸில் நக்கிரன் த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் விஜே ஹரிகரசுதன் பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் கவுன்சிலிங் பியூபர்ட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும்ன்றத நம்ம நிறையவே பார்த்திருக்கோம் இங்க வந்து அம்மா வராங்க வர்றாங்க வேறேன்னு அவங்க சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் வந்து என் டாட்டருக்கு ஆஹ் இந்த பியூபர்ட்டி எஜுகேஷன் ஹார்மோன்ஸ் பத்தி செக்ஸ் எஜுகேஷன் பத்தி எல்லாம் பேசுறது வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இட் இஸ் நாட் குட் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி வந்தாங்க நீங்க பேசுங்க என் ஹஸ்பண்ட் கிட்டனு பட் நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் சீதலா வந்து அப்பா தான் பையன் கிட்ட பேசணும் அம்மா தான் கிட்ட பேசணும்ன்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அந்த அதுக்கான எஜுகேஷன் இருக்கா உங்களால அதை பேச முடியுமான்னு இல்லை எனக்கு தெரியாது அதை பத்தி நான் ஏதாவது தான் படிக்கணும் வேறன்னா உங்க ஹஸ்பண்ட்க்கு அந்த எஜுகேஷன் இருக்குது அவருக்கு அதை பத்தி பேசணும் பண்ணணும்ன்றது தெரியுது சோ அதனால அவங்க வந்து பேசுறாங்கன்ற போது தப்பு கிடையாது அப்படின்றத நான் வந்து சொன்னேன் பட் வந்து இல்ல நீங்க இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க மேம் ஓகே நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே அப்பா வந்து பேசலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இங்க நான் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே நான் வந்து சொல்றேன் தான் பையனுக்கு சொல்லணும் அம்மா தான் வந்து பொண்ணுக்கு சொல்லணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது இஃப் கேர்ள் சைல்டு கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபிள் வித் அர் ஃபாதர் அப்பா பேசுனா எனக்கு வந்துட்டு ஓகே தான் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு கனெக்ட் ஆகுது அப்பா சொல்கிறது எல்லாம் புரியுது அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறாங்கன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அதே மாதிரி ஒரு பையனுக்கு அந்த இடத்துல வந்து அம்மா இதெல்லாமே எஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அந்த அந்த எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த கிட் அண்ட் உங்களுக்கும் அந்த எஜுகேஷன் இருக்கணும் நம்ம இதை இது சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை அண்ட் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி என் பொண்ணு பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க கிட்டே பேசலாம் போது ஷீ ஸ்டடிங் டுவெல்த் இப்போ நான் கேட்ட அப்பா வந்து உனக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன்லாம் போது எல்லாமே எல்லா எஜுகேஷனும் கொடுத்துருக்குறேன் அதாவது ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா நம்மளுக்கு என்ன அட்ராக்ஷன் வரும் இப்போ ஒரு நீ ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்திருப்ப பட் உனக்கு ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து உனக்கு வேற மாதிரி எல்லாம் தோணும் ஓகே அப்படின்றது எஸ் கம்ப்ளீட் அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம்தான் அது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணு இன்னொன்னு ஒன்னும் சொன்னாங்க அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டி டைம்ல வந்துட்டு கொஞ்சம் எல்டர்ஸ் ஆஹ் மென்னு மென் வந்து எல்டர்ஸா பார்க்கும் போது எனக்கு ஒரு க்ரஷ் வந்துச்சு ஆண்டி இது நீ யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன அப்பா தான் சொன்னேன் சரி அப்பா கிட்ட சொன்ன ஃபைன் அப்பா வந்து எஜுகேஷன் கொடுத்தாங்க ஆமா அப்பா வந்து இது மாதிரி எல்லாம் வரும் போகும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு பாஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்து ஆனா எனக்கு இப்பெல்லாம் அப்பா பேசுறது பிடிக்கல ஆண்டி அப்படின்னா ஏன் பிடிக்கல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்பா அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க ஓகே நீ வந்து அந்த பையனை பார்க்க கூடாது உனக்கு அப்படி தோணும் அந்த பையன் உனக்கு இந்த இடத்துல தொட்டா அப்படி இருக்கும் ஏத்த வீட்டுல வந்த பையன் இருக்கான் ஆப்போசிட் பில்டிங்ல அந்த பையன் இருக்கான் உன் தம்பி கிட்ட கூட நீ இந்த அளவுக்கு தான் பழகணும் இந்த பவுண்டரி செட் பண்ணிக்கணும் தாத்தா கிட்ட வந்து அஹ் மடியில எல்லாம் உக்காரது இனிமையெல்லாம் இருக்கக்கூடாது கிட்ட போயிட்டு உட்காரதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லா வாட்டியும் அதே தான் பேசிட்டு இருக்காங்க அப்பா முற்போக்கா எதுவும் பண்றாருன்னு பார்த்தா ரொம்ப பிற்போக்கா எழுதிட்டு போய் விட்டுட்டு இருக்காரு அது அதாவது அந்த அப்பாக்கான ஒரு பயம் வரும்ல நம்மளுக்கு இருக்கிறது ஒரு கேர்ள் சைல்டு சோ நம்ம அதை சேவ் பண்ணி பயம் ஆயிடுச்சு ஓவர் டூ ஓகே செக்ஸ் எஜுகேஷன் பியூபர்டி எஜுகேஷன் ஹார்மோன் எஜுகேஷன் இது எல்லாமே ஏஜ் அப்ரோப்ரியேட் இருக்கணும் அது ஒண்ணு அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஓவர் டூவா இருக்க கூடாது சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க மேடம் நாங்க இதெல்லாம் பேசணும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் தோணுனா கண்டிப்பா அதாவது நீங்க ஒழுங்கா சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா அது ஒண்ணு இருக்கு ஓகே புரியாம பாதியிலே விடுவோம் பாத்தீங்களா அந்த டைமும் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட இந்த டவுட்டை கேட்கலாமா வேணாமான்றது டைம்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணும் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசுது என்னடா எப்ப பார்த்தாலும் இது பேசிட்டே இருக்காங்க அதுக்காக நம்ம ஆப்போசிட்டா இருக்கலாம்ன்ற தோன்ற கிட்ஸும் இருக்காங்க சோ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் இட் ஆன் த கிட் ஓகே நம்ம ஒரு குழந்தைய பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அப்சர்வ் தெரியும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அந்த பொண்ணு சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு எனக்கு வந்து ஏஜ் பண்ண இது மாதிரி எல்டர்ஸ் மென்ன பார்த்தா க்ரஷ் மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த பொண்ணு நடந்துக்கிறதுலையா இருக்கட்டும் அவங்களோட பிஹேவியர்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்ல இப்படி வந்து பிராங்கா சொல்லணும் இப்ப என்கிட்ட சொன்னாங்கல்ல இது மாதிரி அந்த பொண்ணு போய் அப்பா கிட்ட சொல்லி ஸோ ஏன்னா தான் வந்து இந்த எஜுகேஷன் எல்லாம் தராங்கன்றதுனால அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கு பட் அந்த அப்பா பண்ண தப்பு என்னன்னா எப்ப பார்த்தாலும் அதே பேசிட்டு பொண்ணு தப்பு பண்ணிட போதோ ஏன்னா கிரஷ் இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது இன்னும் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து அந்த அப்பா வந்து அடிக்கடி அடிக்கடி பேசிட்டே இருக்கிறாங்க ஸோ அது இப்ப எங்க போய் நிக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து இப்ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது ஒரு வருஷம் எங்க அப்பா என் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது ஸ்டடிஸ்ல எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த எண்ணம் வந்து இந்த எண்ணம் ரொம்ப கிராஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா படிக்க முடியாதுல்ல இப்ப நீங்க இந்த கவுன்சிலிங்கோட முடிவு என்னவா இருக்கணும் தான் எனக்கு ஆர்வமா இருக்கு அவங்க அப்பா கிட்டயும் பேசினேன் நான் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணேன்

சொன்னதையும் நான் சொன்னேன் எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தா எனக்கு போதும்ன்ற அளவுக்கு உங்க பொண்ணு வந்து இப்ப இருக்காங்க பொண்ணுக்கு வந்து நான் நல்லா படிக்கணும் இப்ப நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தோணுது பட் நீங்க எப்ப பார்த்தாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மைண்ட்ல இதேதான் ஓடும் நாளைக்கு ஒரு டிவில வந்துட்டு ஏதாவது பார்க்கும் போது கூட ஆமா அப்பா இதெல்லாம் சொன்னார்ல அப்படிலாம் சொன்னேன் அதுதான் உங்களுக்கு இருக்கும் அது புக்கு திறந்து வைக்கும் போது அப்பா தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நீங்க பண்ண எஜுகேஷன் போய் கரெக்டாக சேர்ந்துருச்சு சார் இப்போ உங்க பொண்ணுக்கு அது மாதிரிலாம் நான் வந்து கேட்டுட்டேன் க்ரஷ்ஷெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அது மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருக்கானே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உன்னோட கோல் இப்போ என்னன்றதுலயும் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன் கிளியரா இருக்காங்க ஸோ இனிமே அவங்களா வந்து உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டா மட்டும் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க வேற எதுவும் நீங்க சொல்லாதீங்கன்னும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷாக் ஆனார் சார் பொண்ணு அப்படி சொன்னாலா ஏன்னா வந்து அதுதான் நான் சொல்றேன் இங்க வந்து நம்ம அவருமே தெரிஞ்சு பண்ணல ஒரு பயத்துல பண்ணிட்டாரு பயத்துல பயத்துல தான் பண்ணிருக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு போய் குழந்தைய வந்து பாதிச்சிருக்கு அப்படின்றது வந்து தெரியல இங்க இது மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க சார் அது வந்து இது மட்டும் கிடையாது என் பையன் தப்பு செஞ்சிருவானோன்ட்டு அவனை வந்து இது இங்க பாரு பக்கத்து வீட்டுல இது மாதிரி நடந்துருச்சு நான் நியூஸ்ல இது மாதிரி பார்த்தேன் எஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் இதெல்லாம் சொல்லணும் பட் இருக்க சொல்லிட்டே அண்ட் எப்படி முடிப்பாங்க நாளைக்கு இப்ப ஏதோ ஒரு ஏதோ ஒரு பையன் வந்து தப்பா ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட நடந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து இது மாதிரி நடந்துச்சாண்டா நீ போய் நாளைக்கு ஏதாவது பொண்ணுகிட்ட போய் பண்ணிட்டு வந்துராதரா அப்படி முடிப்பாங்க அப்ப பையனுக்கு எப்படி இருக்கு என்ன நம்ம அம்மாவே நம்மள இப்படி பத்தி யோசிக்கிறாங்களே பண்றாங்க இல்ல இந்த காலத்து பசங்க ஏன் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே ரொம்ப இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கல அவங்களுக்கு அதுல என்ன தாண்டா இருக்கு நாமும் பண்றோம்டா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஷேர் பட் பையன் அந்த நிறுத்தாதீங்க நீ இதை பண்ணிடாதரா நீ இதை செஞ்சிடாதரா அப்படி பண்ணாலே இப்ப ஈவன் நம்ம பேசுற இந்த வீடியோஸ்லலாம் கூட முன்னாடி பேசின வீடியோஸ்ல எல்லாம் இந்த மாதிரி மணி எடுக்க கூடாது போது நான் இது மாதிரி காசு வச்சிருக்கேன்டா எனக்காவது எடுத்துட்டு போயிட்டாது என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு அப்படி சொன்னா குழந்தைக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த அவங்களோட அவங்கள ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி ஆயிடும்ல நம்ம திருத்துறோம்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்றதுதான் அதோட உண்மையான நோக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேரண்ட்ஸுக்கு வந்து முக்கியமா செக்ஸ் எஜுகேஷன் பத்தி நல்லா செக்ஸுங்கிற வார்த்தை பேசுறதுக்கே யோசிச்ச காலம் போய் இப்போ அதை ஒரு எஜுகேஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கு ஒரு கால மாற்றம் வந்திருக்கு கொடுங்க அதிகமாக கொடுத்துட்றாதீங்க எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி தேங்க் யூ